ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதாவது எந்த மாலை வந்து ரொம்ப விசேஷம் ஜபத்துக்கு உண்டானது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கிரகநிலையை கொண்டதாக இருந்துகிட்டு செல்வங்கள் அதிகரித்து கொடுத்துக்கும் சரி மன நிம்மதிக்கும் சரி எந்த கல் ரொம்ப உகந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்படிகம் இந்த ஸ்படிகத்துக்கு மகத்துவம் அதிகம்னு சொல்லுவாள் லிங்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்படிகலிங்கம் தான் ரொம்ப விசேஷகரமான லிங்கம்னு சொல்லுவாள் அதை தான் குபேரரும் தன் கையால் வாங்கின்ற லிங்கம் ஆக இந்த ஸ்படிகம் அப்படிங்கிறதுக்கு மகத்துவம் அதிகமாக இருந்துருக்கு இந்த ஸ்படிகத்தை வைத்து நம்ம கழுத்தில் அணிந்து கொள்றதுக்கு முன்னாடி ஸ்படிகத்தை நல்லா பண்ணிடுற கழுவி ஒரு மண்டலமோ அல்லது ஒரு பதினாறு நாட்களோ அல்லது ஒரு நாட்கள் முழுமையாகவோ சுவாமியினுடைய பாதத்தில் போட்டு அப்படி பாதத்தில் போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஜபத்தை ஜபித்து கொள்ள வேண்டும் அந்த ஜபத்தை ஜபிக்கும் போது இந்த விரலை விட்டுவிட்டு இந்த இடத்துல வைத்து ஜபத்தை பண்ணும்போது உள்ளோக்கினவாறு இருக்க வேண்டும் அந்த ஸ்படிகத்துக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கும் ஏன்னா மகாலட்சுமி மந்திரத்தை சொல்ல சொல்ல ஸ்படிகன் சுக்கரனை ஆதிக்கமாக கொண்டதும் சந்திரனை ஆதிக்கமாக கொண்டங்காட்டி சீக்கிரமாக ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டதாக இருந்துருக்கும் இப்போ மகாலட்சுமி மந்திரத்தை ஜபித்து 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 நம்ம அந்த ஸ்படிகத்தை உரு ஏற்றினோம் அப்படின்னு சொன்னால் அற்புதமான மாற்றத்தை கொடுக்கறதாக இருக்கும் இருபதாயிரம் மந்திரங்களை கொண்டு மகாலக்ஷ்மியினுடைய ஜபத்தை ஜபித்து இந்த மாலையை மாட்டிக்கொள்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு இன்னைக்கு நூற்றி எட்டு ஜப ஜபித்தேன் நான் கழுத்தில் மாட்டிக்கலாமா தாராளமாக மாட்டிக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் மாட்டிக்கலாமா தாராளமாக மாட்டிக்கலாம் ஆனால் இரவு தூங்கும்போது எடுத்து வச்சுட்டு காலையில் நினச்சி ஜபிச்சு திருப்பியும் கழுத்தில் போட்டுக்கிறது நல்லது சந்தி வேலைன்னு சொல்லக்கூடிய சாயந்தர வேலையிலையும் ஜபத்தை தெபித்து நீங்கள் அந்த மாலையை மாட்டிக்கொள்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த மாலை ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டுங்கிற மணிகளை கொண்டதாக இருக்கும் ஆக படிகம் விசேஷகரமான செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய மகாலட்சுமியின் ஜபத்துக்கு உண்டான சுக்கரன் சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட அற்புதமான மாலைன்னு சொல்லலாம் இதை நான் வாங்கிக்கணும்னு நினச்சின்னு இருக்கவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க உங்களுடைய ராசி நட்சத்திரத்தையும் கொடுத்து அந்த ஸ்படிகபத்தை வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அதாவது கூட்டு பிரார்த்தனைக்கு என்றைக்குமே பெரிய சக்தி இருக்குன்னு சொல்லலாம் நம்ம எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம் அந்த முயற்சி நிறையா பேர் சொல்லுவார் நான் வேண்டி வேண்டி இந்த காரியத்தை ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா வேண்டி வேண்டி இந்த காரியத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கேன் தெரியுமானு எத்தனையோ பேர் சொல்கிறது உண்டு இல்லையா அதே மாதிரி தாங்க உங்களுடைய பிரார்த்தனை இந்த உலக நலன் வேண்டி நம்ம எல்லா ஒவ்வொரு சக்திகள் அனைத்து சக்திகளும் சேரும்போது பிரம்மாண்ட சக்தியாக அது மாறுங்கிறதுல சந்தேகமே கிடையாது இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு இது அத்தனையும் நம்ம எடுத்து பொழுது நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய பௌர்ணமி இருபத்தி ஆறு என்று துர்கா சப்தசதி பாராயணம் அது மட்டும் இல்லாத திருமணம் வரம் வேண்டின் இருக்கிறவங்களுக்கு ஸ்வயம்பரா பார்வதி ஜபம் நம்ம வீட்டில் இருந்தாப்பிலேயே முருகா சேஸ் யூடியூப் சேனலில் இதை இந்த பூஜைய ஜபத்தை நம்ம லைவாக பார்க்க முடியும் உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை நீங்களும் இந்த பூஜையில் பங்கு பெறணும்னு நினச்சிட்டு இருக்கவா சார் நான் ஏதாவது இந்த பூஜையில் என்னுடைய பெயர் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா தாராளமாக உங்களுடைய பெயர்களை பதிவு கொள்ளுங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க நீங்கள் அழகாக உங்களுடைய குழந்தைக்குண்டான பெயர்களும் உங்களுக்குண்டான பெயர்களும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா நன்றி